வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. பொதுவாக ஹோட்டல் சாப்பாட்டை விட வீட்டு சாப்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம என்னதான் ஹோட்டலில் நினச்ச நேரம் நினச்சதை வாங்கி சாப்பிட முடியும்னாலும் வீட்டு சாப்பாடுனா அது ஒரு தனி ருசி தான். அதுவும் நான்வெஜ்னா கேட்கவே வேண்டாம். நம்ம அம்மா கையால் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டன் கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேச்சுலர் ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வந்து எலும்பு கறியும் இருக்கலாம், தனிக்கறியும் இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துப்போம். நம்ம வெங்காயம் எந்தளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு மட்டன் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி அதிகம் சேர்க்க தேவை கிடையாது. ஒரு சிறு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 15-20 பல் வந்து பூண்டு, வாசத்துக்கு கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி கூட நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல கிரேவிக்கு தேவையான மசாலாக்களெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதனோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துப்போம். ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். முதல்ல இந்த மசாலாக்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் அல்லது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 தட்டி வச்ச ஏலக்காய் 1, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கடைசியாக நம்ம கிராம்பை போட்டுக்கலாம். கிராம்பை முன்னாடியே போட்டோம்னா அது எண்ணெயில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நான்வெஜ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி கூட வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். வாசத்துக்கு அந்த கறிவேப்பிலையை போட்டுப்போம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பவுடர் போடும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாக்கள் எல்லாம் அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். 15 நிமிஷம் நம்ம சிம்லே மட்டனை வேக விடணும். நம்ம மட்டன் வேக விடுறதுக்கு தண்ணி விடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா அந்த மட்டன் தன் தண்ணியிலே நல்லா வெந்துடும். அப்போ மட்டன் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம உடனே வேணும் அப்படின்னா இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெயிட் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 விசில் வரைக்கும் நம்ம மட்டனை வேக விட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு, நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். மட்டன் தன் தண்ணியிலே நல்லா வெந்து நல்லா கிரேவியாக இருக்குது. இந்த 15 நிமிஷத்துலேயே இந்த மட்டன் நல்லா வெந்துடும். நம்மளுக்கு வேகலை அப்படின்னா திருப்பி மூடி போட்டு 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அது மட்டனோட தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ இதே இதை வந்து நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறோம் அப்படின்னா
அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விடலாம். நடுவில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை அதை கிளறி விடணும். அப்போ தான் அந்த கீழே இருக்க மட்டன் மேலே வந்து எல்லாம் ஈக்குவலாக வெந்திருக்கும். எல்லா பொருட்களையும் முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த மட்டன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் தாராளமாக போதும். இந்த 15 நிமிஷத்துலேயே ரொம்ப டேஸ்டியான அம்மா கைப்பக்கத்தோட சூப்பரான மட்டன் கிரேவியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் மட்டன் கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.